वेलकम बैक स्टूडेंट्स टू शंकर्स फिजिक्स ट्यूटोरियल्स इनके नम्बर पाकपोद 10th समची साइंस यूनिट 3 थर्मल फिजिक्स लंदु एक्सपेंशन इन लिक्विड्स एंड गैसेस पति डिटेल्ड पाकपोरम इप्पा नम्बर पाकपोद वंदु एक्सपेंशन इन लिक्विड्स एंड गैसेस नम्बर लिक्विडुक्कुम गैसुक्कुम अदावदु फ्लूइड्सक्कु वंदु नम्बर हीट एनर्जी सप्लाई पण्णुम्बोळुदु इंद हीट एनर्जी अंद लिक्विड्स एंड गैसल उल्ल एटम्स वंदु गेन पण्णिट्टु अदु एक्सपैंड आगुदु अदु दान वंदु एक्सपेंशन इन लिक्विड्स एंड गैसेस अप्पडिंगरांगा இப்போ வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் கேஸ் மாலிக்யூல்ஸை ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்னா வந்து ஒரு இமேஜினரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த லிக்விடையும் நான் ஹீட் பண்ணுறேன், கேஸையும் ஹீட் பண்ணுறேன், தட் இஸ் தெர்மல் எனர்ஜி நான் சப்ளை பண்ணும்பொழுது. ஸோ இந்த லிக்விட் அண்ட் கேஸ் ஹீட் ஆகும்பொழுது இந்த தெர்மல் எனர்ஜியை வந்து இந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்குது, அல்லது அந்த லிக்விடில் உள்ள பார்ட்டிகல்ஸ் ஆர் கேஸில் உள்ள பார்ட்டிகல்ஸ் அது கெயின் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அதனால் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாகவே லிக்விட் அண்ட் கேஸுக்கு ஆட்டமோட ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஓகே, வென் கம்பேர்ட் டு சாலிட்ஸ், ஏன்னா சாலிட்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஆட்டமோட ஸ்பேசிங் வந்து ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈவன் இஃப் இட் இஸ் ஹீட்டடாக இருந்தால் கூட. அதனால தான் எக்ஸ்பான்ஷன் வந்து உங்களுக்கு சாலிட்ஸில் வந்து கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு லிக்விட் அண்ட் கேஸ். இப்போ நான் ஹீட் பண்ணும்பொழுது நாட் ஓன்லி இது எனர்ஜியை மட்டும் கெயின் பண்ண போகிறது கிடையாது, இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸோட செப்பரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அதோட வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால தான் இந்த லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் வந்து பை சப்ளைங் ஹீட் எனர்ஜி ஆர் வென் இட் இஸ் ஹீட்டட் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போது ஒரு பர்டிகுலர் கிவன் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. இப்போ லிக்விடுக்கும் கேஸு சாலிட் மூணுத்துக்குமே நான் வந்து ஒரே மாதிரி டெம்பரேச்சரை கொடுத்து நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்பொழுது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, ஆனால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்டென்ட் ஆஃப் தி எக்ஸ்பேன்ஷன் வந்து எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் தான் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து வென் கம்பேர்ட் டு லிக்விடை விடவே உங்களுக்கு வந்து செப்பரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து கேஸுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஹையஸ்ட்டாக இருக்கும், சாலிடுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். லிக்விட் வந்து வென் கம்பேர்ட் டு சாலிட் வந்து கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பான்ஷன் இருக்கும், பட் வென் கம்பேர்ட் டு கேஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் வந்து இதுதான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸுக்கு தான், லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு சப்ளை பண்ணிடுறோம். ஸோ எல்லா சப்ஸ்டன்ஸ்க்குமே லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் எடுத்துக்கோங்களேன், எல்லா சப்ஸ்டன்ஸும் ஒரு கிவன் டெம்பரேச்சருக்கு ஒரே மாதிரி எக்ஸ்பான்ஷன் இருக்குமானா இருக்காது, அது வந்து சப்ஸ்டன்ஸ்க்கு சப்ஸ்டன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பொறுத்து தான் ஃபார் த கிவன் டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்குங்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆர் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா லிக்விடுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்குங்கிறாங்க, வேறஸ் வந்து கேஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமினஸ் ஆர் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்மால் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சருக்கு கூட கேஸ் வந்து நோட்டிசபிளாக உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்பான்ஷன் இருக்குங்கிறாங்க, வேறஸ் லிக்விடுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம லிக்விடை ஹீட் பண்ணுறோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் நம்ம வந்து லிக்விடை ஹீட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அண்ட் தென் ஃபர்தராக நீங்கள் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த லிக்விடும் அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல தெர்மல் எனர்ஜி சப்ளைடு வந்து பார்ட்லி வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்னொரு பார்ட்டை வந்து லிக்விட் யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விடை வந்து நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லவும் முடியாது, ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டெய்னர் ப்ளஸ் த லிக்விட் ரெண்டுத்தோட சேர்ந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுனால நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படிங்கிற டெர்மினாலஜி யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த லிக்விடோட எக்ஸ்பான்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போது ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விடுனா இந்த இடத்துல லிக்விடை ஹீட் பண்ண போகிறோம், ஆனால் வித்தவுட் யூஸிங் த கண்டெய்னர். கண்டெய்னர் எதுவும் இல்லாமல் நம்ம அந்த லிக்விடை ஹீட் பண்ணும்பொழுது அதனால் அந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறத தான் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் என்னங்கிறத பார்த்துடலாம். முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். இப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து பர் டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அது வந்து யூனிட் வால்யூம்லேருந்து இந்த எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் வந்து அதோட வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து ரைஸ் ஆகுது, அதை தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரேஷியோ ஆஃப்
ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் பர் டிகிரி இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான் கெல்வின் பவர் மைனஸ் ஒன். இப்போ அப்பாரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். முன்னாடியே நம்ம பார்த்தது தான், ஒரு லிக்விடை ஹீட் பண்ணணுன்னா அலாங் வித் த கண்டெய்னர் ஹீட் பண்ணுவோம். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி கண்டெய்னர் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்னொரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்பான்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், ரியல்னு சொல்லவும் முடியாது, உங்களுக்கு ஆக்சுவல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல புது டெர்மினாலஜி ஒன்று கொண்டு வரோம், அப்பாரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம லிக்விடோட எக்ஸ்பான்ஷனை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம், வித்தவுட் கன்சிடரிங் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆகிறத கன்சிடர் பண்ணாமல் ஒன்லி லிக்விட் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறது தான் அப்பாரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் ப்ராக்டிக்கல் கேஸஸில் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப யூசேஜ் வந்து கம்மி, அப்ளிகேஷன் வந்து கம்மி. ஏன்னா உங்களுக்கு யூஸ்வலாகவே ஒரு லிக்விடை ஹீட் பண்ணணுன்னா எப்போதுமே ஒரு கண்டெய்னர் வச்சு தான் ஹீட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அப்பாரண்ட் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா, த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்பேரண்ட்லி அப்சர்வ்ட், தோராயமாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, வித்தவுட் கன்சிடரிங் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். அதுதான் இப்போ அகெயின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லிக்விடுக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். ஸோ பர் டிகிரி இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சருக்கு அந்த யூனிட் வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து ஆஃப்டர் ரிசீவிங் திஸ் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ தூரம் அதோட வால்யூம் ஆஃப் த லிக்விட் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் பெர் டிகிரி இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம்ங்கிறாங்க. இதோட யூனிட்டும் கெல்வின் பவர் மைனஸ் ஒன்னாக தான் இருக்குது. இப்போது எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லிக்விட் வந்து ரியல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும்பொழுது அதை எப்படி மெஷர் பண்ணுது, அப்பாரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விடை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி மெஷர் பண்ணி அதோட வேல்யூஸாக டிட்டர்மின் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் ஒரு லிக்விடோட ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விடை எக்ஸ்பெரிமெண்டலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான செட்டப்பு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கலர்டு லிக்விட் கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விடோட ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம். இப்போது நார்மலாக அந்த ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் இந்த அந்த பியூரெட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து L1 மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறேன் யூஸிங் புன்சன் பர்னர். இந்த புன்சன் பர்னர் வந்து இந்த கண்டெய்னர் ஹீட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு எது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், இந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது கண்டெய்னர் மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அப்போ அந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து என்னாகும், குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக அது வந்து L2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அகெயின் ஃபர்தராக நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து இந்த லிக்விட் வந்து அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட ரைஸ் இந்த லெவல் பார்த்திங்கன்னா வந்து L3 இருக்குது. இப்போ 3 லெவல்ஸ் ஆஃப் த லிக்விட், L1, L2, L3. L1ங்கிறது பிஃபோர் ஹீட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஹீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லிக்விட் லெவல், அண்ட் தென் ஹீட் எனர்ஜியை லிக்விடும் கெயின் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்திங்கன்னா L3 இருக்குது. இப்போ ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூஸிங் த ஃபார்முலா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும், L3 - L2 தான் உங்களுக்கு ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விடாக இருக்கும். அதாவது நான் வந்து லிக்விடை ஹீட் பண்ணுறேன் அலாங் வித் த கண்டெய்னர். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் மட்டும் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும்பொழுது லிக்விட் லெவல் வந்து L2 இருக்குது, அண்ட் தென் உங்களுக்கு அலாங் வித் த லிக்விட் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் லெவல் வந்து L3 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பான்ஷனாக இருக்குது. இப்போ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லும்போது L3 - L1 இருக்கும். அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிக்விட் லெவல், ஆஃப்டர் ஹீட்டிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன வால்யூமோட லெவல் வந்து L3 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட். அதாவது வித்தவுட் த கண்டெய்னர் ஒன்லி லிக்விடோட எக்ஸ்பான்ஷனை கன்சிடர் பண்ணுறது தான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட். ஹோப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.